Hey dudes, welcome to my channel V4View. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க, வியூ பண்ணி பார்க்க மாட்டுறீங்க. அதாவது வந்து ஒரு 112 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது ரீச் ஆகிருக்கு. 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த 112 சப்ஸ்கிரைபர்ஸில் அதிகபட்சமே வந்து ஒரு 50, 60, 80 அவ்வளோதான் வந்து வியூஸ் வருது. சரி ஓகே பரவாயில்ல, நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா, அதாவது நான் போடுற கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிக்கிற வீடியோஸ் நீங்கள் இங்கே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி கண்டென்ட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கொடுங்க. ஸோ தட் நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதை முன்னிட்டு நான் வந்து வீட்லேயே பீட்ஸா செய்யலான்ட்ருக்கேன். ஸோ அந்த பீட்ஸா செஞ்சு உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பீட்ஸா செய்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு. பீட்ஸா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், குடை மிளகாய், தக்காளி, பீட்ஸா சாஸ். நீங்கள் வந்து பீட்ஸா சாஸ் இல்லைன்னா வந்து ரெகுலர் டொமேட்டோ சாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பீட்ஸா சீஸ்னிங், பிளாக் ஆலிவ்ஸ். அடுத்தது கடைசியாக பீட்ஸா டஃப். இந்த பீட்ஸா டஃப் செய்கிறதுக்கு 1/2 கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணி அது வந்து மெல்ட் ஆன பிறகு, அதாவது கரைஞ்ச பிறகு, தண்ணியே இல்லாமல், அதாவது மைதா மாவுக்கு அந்த ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த வார்ம் வாட்டர் அதை மட்டும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாதீங்க இந்த மைதாவில். ஓகே, இதை பிச ஆரம்பிச்சிட வேண்டிதான். ஓகே, மாவு பிசைஞ்சாச்சு. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதான் வந்து செட்டார் சீஸ். இது இல்லாமல் பீட்ஸா ரொம்ப சப்புன்னு இருக்கும். இதுதான் பேன். இந்த பேனில் தான் நான் வந்து செய்ய போகிறேன், இண்டக்ஷன் பேனில். நான் வந்து மைக்ரோவேவனில் பண்ணுற மாதிரி கிடையாது, இண்டக்ஷன் பேனில் தான் செய்ய போகிறேன். இந்த டஃப் எடுத்து அப்படியே பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான். ஓகே, பீட்ஸா டஃப் முடிஞ்சாச்சு, பேன்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பீட்ஸா சாஸ் அப்ளை பண்ண வேண்டியதுதான். பீட்ஸா சாஸ் 1 ஸ்பூன். அடுத்து 1 ஸ்பூன், ஏன்னா பத்தலை. இந்த பீட்ஸா சாஸ் வந்து வீட்டிலே நீங்கள் செய்யலாம். இந்த மெட்ராஸ் சமையல் சேனலில் வந்து போட்டிருப்பாங்க, சூப்பராக. ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட எப்படியோ வந்து இந்த தக்காளி சட்னியோட ஸ்மெல்லு தான் வருது இந்த ஃப்ளேவர் இதுலேருந்து. வீட்டிலே செய்யலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லைன்றதுனால தான் இப்போ நான் வந்து இதுக்குன்னு மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன். இதில் லைட்டாக அந்த சீஸை துருவிட வேண்டிதான். நான் வந்து செட்டர் சீஸ் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட மோசரோலா சீஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த 10 ரூபா 12 ரூபாவில் வந்து இந்த க்யூப் சீஸ் வருது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துருவ வேண்டியதான், ரொம்ப துருவ தேவையில்ல, சும்மா லைட்டாக துருவினா போதும். ஏன்னா இது மேலே வந்து டாப்பிங்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன், அடுத்தது டொமேட்டோஸ்,
அடுத்தது ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த குடைமிளகாய், அடுத்தது ஆலிவ். ஆலிவ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நானே வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இது வந்து வாங்குவேன். சாரி, என்னால் வந்து இந்த வியூவில் உங்களை காட்ட முடியல. ஏன்னா வந்து நானே அங்கே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து இந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கேன்ற அந்த ஒரு ரீசன்னால தான். திருப்பி மேலே சீஸ் துருவிட வேண்டிதான். இந்த வாட்டி கொஞ்சம் சீஸ் அதிகமாக போடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது இந்த பீட்ஸா செய்கிறதுக்கு முன்னாடி இதோட வியூ நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்காக. இதுதான் நான் வந்து ரெடி பண்ண பீட்ஸா. இதை வந்து நான் குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதுதான். ஓகே, இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்மளோட பீட்ஸாவை. ஏன்னா வந்து அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா குக் ஆகும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் நினைக்கிறேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஓகே, என்னோட ஹோம்மேட் பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது. இதில் வந்து நான் இந்த பீட்ஸா சீசனிங் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன், அதாவது தூவ போகிறேன் மேலே. ஓகே, இது வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து கத்திலாம் கட் பண்ணிங்கன்னா வந்து எடாவிடமாக போயிடும். அதனால் பீட்ஸர் கட்டர் உங்களால் வாங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்லை கத்தியிலே ஒரு மணி நேரமாக கட் பண்ணி காஞ்ச பிறகு இதை எடுத்து சாப்பிடுவீங்க நீங்கள். ஓகே, இதை டேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆஹா, ஓஹோ, அற்புதம், செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் என்னடா வந்து இந்த 2 வீடியோக்கு முன்னாடி வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கானு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்கானு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து போன வருஷம் 2018 ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தான் நான் அந்த டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி மட்டும் அந்த வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலரெலாம் வந்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட வேண்டியதான். தினமும் சாப்பிட்டா தான் வந்து இந்த பெல்லி ஃபேட்டு விழுவும், இந்த வயிற்றுக்கு கீழே, அடி வயிற்றுக்கு மேலே வயிற்றுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட்டு வரும் பார்த்திங்களா, அதுதான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சி யூ கைஸ் அந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டேக் கேர், பை பை, ஹேவ் ஃபன், பாய்.